என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் லெட்டரில் வர்றது எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், சைட்ஸ்ன்னு சொல்லுவோம், கரெக்டுங்களா? இப்போ ட்ரையாங்கிளுடைய மூணு சைடு கொடுத்துட்டாங்க, கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கலாம். கிவன் ஏ ஈக்குவல் டு 7, பி ஈக்குவல் டு 8, சி ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் லெட்டரில் எழுதக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லி டினோட் பண்ணுவோம், சைடுன்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். இங்கே ஏபிசிங்கிற ஒரு மூணு சைடு வந்து கொடுத்துட்டாங்க, புரியுதுங்களா சாமி? ஏபிசிங்கிற மூணு சைடு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி. அதாவது என்னென்னா, ட்ரையாங்கிளுடைய மூணு சைடை கொடுத்துட்டாங்க, ஒரு ஆங்கிள், அந்த ஏங்கிற ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு சொல்லி நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் கொடுத்துக்கலாம், ஏபிசின்னு சொல்லி பேர் கொடுத்துக்கலாம். இந்த ஏங்கிற இந்த ஏபிசின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுத்துட்டோம். இந்த ஆங்கிள் வந்து கேபிட்டல் ஏ, ஆங்கிள் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டரில் நம்ம டினோட் பண்ணணும். இந்த ஆங்கிள் வந்து கேபிட்டல் பி, இந்த ஆங்கிள் வந்து கேபிட்டல் சி, கரெக்டுங்களா? இந்த ஏங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் ஏ, பிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் பி, சிங்கிற ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சைடு வந்து ஸ்மால் சி, ஓகேங்களா? இப்போது ஏயோட ஏ வந்து என்ன கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஏ வந்து 7 கொடுத்துட்டாங்க, பி வந்து 8, சி வந்து 5. இந்த மூணு சைடும் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு, கரெக்டுங்களா? ட்ரையாங்கிளுடைய மூணு சைடு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏங்கிற ஆங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து 60 டிகிரின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 60 டிகிரியாக இருக்கிற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, புரியுதுங்களா? சரி, 1 by 1 பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மூணு சைடு கொடுத்துட்டாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சாமி தெரியலன்னா நல்லா கவனிச்சுங்க. நம்மளுக்கு மூணு சைடு கொடுத்துட்டாலே, அதாவது மூணு சைடு கொடுத்துட்டாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? இப்போ யூஸிங் கொசைன் ஃபார்முலா, யூஸிங் கொசைன் ஃபார்முலா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அதனால் காசியே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். காசியே ஈக்குவல் டு ஏ, நம்ம காசியே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஏ ஈக்குவல் டு 60 டிகிரின்னு வந்து ப்ரூவ் பண்ணணும், அதனால் காசியே ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா மனப்பணம் பண்ண வேண்டாம் சாமி. இங்கே பாருங்கள், ஏபிசின்னு ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. இங்கே காசியே தானே வேணும், அதனால் ஏ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏ வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு இங்கே டிவைட் பை கொடுத்துட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள். பிசி இருக்குங்களா, அதை கீழே கொடுங்க. பிசி மல்டிப்ளை பண்ண மாதிரி கொடுங்க. மேலே வந்து அடிஷன் எழுதுங்க, அதுவே பி ப்ளஸ் சி. நம்மளுக்கு காசியே எழுதுனால ஏ ரவுண்ட் பண்ணிவிட்டோம், ரிமைனிங் இருக்கிறது பிசி. பிசி அப்படியே கொடுத்துருங்க. மேலே வந்து ப்ளஸ் போட்டு எழுதுங்க, பி ப்ளஸ் சி. நம்ம எதை ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், ஏ ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து நெகட்டிவ் எழுதணும், மைனஸ் ஏன்னு எழுதணும், புரியுதுங்களா சாமி? அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணுங்க பாருங்க. பி ஸ்கொயர், சி ஸ்கொயர், இந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துலையும் ஸ்கொயர் கொடுத்துட்டு கடைசியில் 2 கொடுக்கணும் சாமி. இப்போ வந்து ஃபார்முலா வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான இங்கே என்னென்ன வேல்யூ வேணுமோ அதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். இப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர், பி ஈக்குவல் என்ன இருக்குது பாருங்கள், 8 இருக்குங்களா. அப்போ 8 ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர், சி ஈக்குவலாக 5 ஸ்கொயர் மைனஸ் ஏ, ஏக்குவலாக 7 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு பிசி, பிஈக்குவலாக என்ன இருக்குது 8, சிஈக்குவலாக வந்து 5. இப்போ என்ன பண்ணோன்னா கால்குலேட்டர் எடுத்துங்க. கால்குலேட்டர் எடுத்துகிட்டு பாருங்கள், கால்குலேட்டர் ஆன் பண்ணிடுங்க. இப்போ நியூமரேட்டர் எப்படி இருக்கோ அப்படியே கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது, அப்புறம் 8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே எப்படி இருக்கோ அப்படியே டைப் பண்ணுங்கள் சாமி. 5 ஸ்கொயர் மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 7 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் டு அம்மா ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 14 வருதுங்களா. அப்போ நம்ம இங்கே எழுதும்போது காஸ் ஏ ஈக்குவல் டு 14 ஃபஸ்ட் எழுதிடலாம். டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது பாருங்கள், 2 × 8 × 5 ஆன்சர் பாருங்கள், 80 வருதுங்களா. 40 / 80 நம்மளுக்கு தேவை ஏங்கிற ஆங்கிள் தான் வேணும், கரெக்டுங்களா? அப்போது ஏ ஈக்குவல் டு இந்த காஸ் வந்து நம்மளுக்கு இங்கே போகும்போது நம்மளுக்கு என்னவாக மாறிடும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த காஸ் வந்து நம்மளுக்கு இங்கே போகும்போது என்னவாக மாறிடும், காஸ் இன்வர்ஸாக மாறிடும். ஏ ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 40 / 80. இப்போ ஏ ஈக்குவல் டு இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கலாம் பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்து சால்வ் பண்ணுங்களாம் பாருங்கள். ஷிஃப்ட் எம்டி, காஸ் எம்டினா காஸ் இன்வர்ஸ் வந்துடும், ப்ராக்கெட் கொடுத்துட்டு 40 / 80 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ ஈக்குவல் டு வந்துங்க ஆன்சர் என்ன பாருங்கள், ஏ ஈக்குவல் டு 60 டிகிரி வந்துச்சு, கரெக்டுங்களா? இப்போ ஏ ஈக்குவல் டு 60 டிகிரின்னு சொல்லி நம்ம வந்து இங்கே வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம், கரெக்டுங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம். இது வந்து சோதர் சம்னால இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிடலாம்.